ஹாய் எல்லாரும், வணக்கம். நான் கார்த்திகே, நம்ம சேனல் லெஜெண்ட் ஹீலர். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா லோயர் மசில் ஸ்ட்ரெச்சஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ லோயர் மசில் ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்னன்னா யாரா இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப நேரம் வந்து சிட்டிங்ல ப்ராப்பர் சிட்டிங் இல்லாம ஒரு சிட்டிங்லயே ஒர்க் பண்றவங்களுக்கு, இந்த ஐடி பீப்புள்ஸ்க்கு, இந்த சிஸ்டம் ஒர்க் பண்றவங்களுக்கு, இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணலாம். தென் வந்து லாங் சிட்டிங்ல இந்த பஸ் கண்டக்டர், பஸ்ல போறவங்க, ட்ரெயின் இதெல்லாமே யூஸ் பண்றவங்க, அதுவும் இல்லாம வந்து நின்றுட்டே வேலை பார்க்குற இந்த கொத்தனார், நின்ன வேலை பார்க்குற வந்து இந்த லேபர்ஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க. இந்த ஹாஸ்பிட்டலில், இந்த ட்ரெஸ் கடையில் வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் வந்து எதுக்குன்னா இந்த எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்து வெரிகோ ஸ்பெயின் வருது, சில பேருக்கு வந்து மசில் கிராம்ப் ஆகுது, நிறைய பேருக்கு சில பேருக்கு வந்து ஹிப் ஜாயிண்ட் வழுத்தம் கொடுக்கறதுனால தான் சைடிக்காக ப்ராப்ளம் வருது. ஸோ லோயர் மசில் ஸ்ட்ரெச்சஸ் ஃபிளெக்சிபிலிட்டா இல்லாததுனால கூட நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா லோயர் மசில் ஸ்ட்ரெச்சஸ் என்ன பார்க்க போறோம், ரூட் மசில்ஸ் பார்க்க போறோம், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து நிறைய மசில்ஸ் கொஞ்சம் பெரியவா இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம என்னென்னு பார்க்க போறோம், ஹாம்ஸ்ட்ரிங், குவாட்ரிசெப்ஸ், காப் மசில்ஸ், ஹீல் பெயின், இதெல்லாமே சேர்ந்து மொத்தமாக பண்ற மாதிரி லோயர் பாடி மசில்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், லோயர் பாடி ஸ்ட்ரெச்சஸ் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா, பார்க்க ஃபர்ஸ்ட் லைட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஸோ லோயர் பாடி ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹிப் கீழே இருந்து க்ளூட் மசில்ஸ் வந்து எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ளூட் மசில் ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து வார்ம் பீரியட் மாதிரி ஜஸ்ட் ஃப்ரீ இது போல ஒரு 10 times நீங்கள் பண்ணலாம். ஒரு 10 times பண்ணிட்டு அப்புறம் ஜஸ்ட் இந்த வீடியோவில் வெறும் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும், அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ண முடியுமோ அந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக எப்படி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பொசிஷன் மட்டும் பெயின் பண்ணணும். இது என்னன்னா இங்கே இருக்கிற மசில்ஸ், பைரி ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும்போது ரொம்ப நேரம் சீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பட் பெயின் வராது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த பெயினுக்கு நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாமே 2 times இல்லை 3 times நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து காலை விட வச்சுட்டு இந்த லேட்டரலாக இருக்க மசில்ஸ், வேஸ்டஸ் லேட்டராலி செல்லக்கூடிய குவாட்ரிசெப்ஸோட ஒரு சிங்கிள் மசிலுக்கு நம்ம பண்ணுறோம். மேக்ஸிமம் ஃபுல்லாக கொண்டு போகலாம். ரெண்டு மூணாவது வந்து சரிங்களா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது போல சரிங்களா. எஸ் இதெல்லாம் நீங்க பண்றச்சவே உங்களுக்கு ரெட் கலர் லீப் பார்க்கறது உங்களுக்கு தெரியும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரோட்டுக்கு இது வந்து டிபெண்ட், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது வந்து அடக்டர் மசில்ஸ்க்கும் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ்க்கும் இது உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாமே ப்ராப்பரா பாருங்க. எந்த பக்கம் பொசிஷன் கொடுக்குறேன், எந்த பக்கம் ஹேண்ட் பிடிக்கிறது பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா பண்றதுக்கு வசதியா இருக்குங்களா. சோ இந்த பார்ட் இங்கதான் வைக்கணும் தவிர இங்க வச்சு பண்ணக்கூடாது, இங்க வச்சு பண்ணக்கூடாது. சோ இந்த கணக்காலத்துல ஆங்கிள் ஜாயிண்ட் இருந்து நீ ஜாயிண்ட் வச்சுட்டு இப்படி பண்ணணும். ஓகே, இப்படி அப்புறம் வந்து இப்படி தொடணும். இப்படி தொட முடியாதவங்க இப்படி லெக் வந்து பாருங்க, கீழே வைக்கக்கூடாது. இது வந்து சைடில், இந்த முட்டி சைடில் வச்சதுக்கு அப்புறம் இதை நெக், இதை வந்து லெக் டச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இது நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா, போத் லெக்ஸ்க்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே கால் நீட்டி தொட முடியுங்களா. சரிங்களா, இப்படி தொட முடியும். இது வந்து சைடாகவும் நீங்கள் தொடலாம். நம்ம எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் அதிகமாக இருக்கோ இதில் வந்து இன்னொரு நல்ல ரீச் ஆகும். ஸோ ஃப்ளெக்சிபிள் அதிகமாக இருந்தால் பேக் பெயின் வராது, வராது உங்களுக்கு. சரிங்களா, அப்புறம் வந்து சிட்டிங்கில் கூட நம்ம ஸ்ட்ரெச்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா நின்றுட்டு சைடில் வச்சுட்டு இந்த ஒரு லெக்கை மட்டும் இது பண்ணிவிட்டு ஒரு லெக்கை வந்து ஒரு ஹேண்டை வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம், ஒரு லெக்கை வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். பெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது வந்து இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில்க்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஸோ இது மட்டும் பண்ணுறாலே உங்களுக்கு
லோயர் பாடி ஸ்ட்ரெச்சஸ்னால இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் காஃப் மசில் ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ணணும். காஃப் மசில் ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் செவந்து கிட்ட நின்று சரிங்களா, இந்த வால் கிட்ட நார்மல் இந்த இந்த பொசிஷன்ல நின்றுட்டு ஒரே பேக் ஒரே வந்து ஃப்ரெண்ட் இருக்கும், அதாவது வால்க்கும் நம்ம லெக்குக்கும் ஒரு ஜாயின்ட் கேப் இருக்கும். ஸோ இது நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த லெக் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பேக் இருக்க லெக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஃப்ரெண்ட் இருக்க லெக் வந்து நீ ஜாயிண்ட் வந்து பால் டச் பண்ண ட்ரை பண்ணணும். இது பண்ணீங்க அப்படின்னா காப் மசில்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ரொம்ப நேரம் நிற்கிறவங்க ஸ்டெப் சரியா இருப்பாங்க அதிகமா. இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க, மெடிக்கல் கோர்ட்ல இருக்கவங்க, இது எல்லாமே வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ண நல்லா பெயின் ரிலீஃப் ஆகும். அதே போல ஹீல் பெயின் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இன்னும் நல்லா நீங்க ஒர்க் பண்றதுக்கும் இல்ல வந்து இன்னும் ஃபிளெக்சிபிளா இருக்கிறதுக்கும் பெயின் இல்லாம பெயின் ஃப்ரீயா பண்றதுக்கும் இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, டெய்லி ஒரு 10 minutes இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா லோயர் பாடி உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும். இது ஃபிளெக்சிபிள் நல்லா இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு பேக் பெயினோ நீ பெயினோ ஹீல் பெயினோ உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.